நண்பர்களே, இன்றைக்கி அதிரன் விலாக்ஸில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன வீடியோனா ஒரு ட்ராவல் விலாக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி ரெண்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதை தான் நாங்கள் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். நம்ம இந்த பேண்டமிக்கில் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் நம்ம இப்போ இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த டைமில் கடவுளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் மனசு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணோம். அகெயின் லாக்டவுன் போட்டுட்டாங்கன்னா திருப்பி நம்மளால் எங்கேயுமே போக முடியாது. ஸோ அட்லீஸ்ட் கடவுளையாவது போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு இப்போ வந்து பொள்ளாச்சி போயிட்டுருக்கோம். பொள்ளாச்சியில் இருக்க எங்களோட குலசாமி கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கோயிலுக்கு போக போகிறோம். அதோட வீடியோலாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி ஆதிரனோட இன்னொரு யூடியூப் சேனல் இட்டி பிட்டி ஃபுட்ஸ், ஆதிரனோட சொப்பு சமையல் குக்கிங் இதெல்லாமே அதில் வந்து போட்டுட்ருக்காரு. அவரோட அழகான க்யூட்டான பேச்சில் அவரோட வீடியோ வந்து வந்துட்டுருக்கு. நானும் ஆதிரனும் சேர்ந்து பேசிகிட்டே குக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியை ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து வடுகபாளையம்ல தான் வந்து குலசாமி கோயில் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த கோயிலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஹாய் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ தான் இங்கே எழுந்திரிச்சோம். இப்போ கோயில் போயிட்டு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போவோம். நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கல, அது பேர் என்ன? குக்கோ மலையாதியா? உன் சேனல் பேர் என்ன? குக் வித் ஆதி. பேர் வந்து இட்டி பிட்டி ஃபுட்ஸ். பாளையம் கோயிலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த மரம் இருக்குது. ஸோ இங்கே தான் எப்பயுமே காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நடந்து போய் கோயிலில் சாமி பார்த்துட்டு வருவோம். இங்கே தான் ஒரு மண்டபமும் கட்டியிருக்காங்க. கை கழுவுறது வச்சுக்கலாம் அந்த பாட்டில். ஆதிரன் ஒரு ஹாய் சொல்ல. ஆதிரன் எதுக்கு இறங்குறீங்க? நான் அப்படியே தட்டில் வச்சு தரேன். எதுக்கு இதாண்டது? ஆதிரனோட ஆர்டிக்கில் வீடியோ. ஸோ இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா? வெளியே போகிறப்ப எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நைட்டே வந்துட்டு தக்காளி சட்னி புதினா சட்னிக்கு நான் நல்லா வதக்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக அதை அரைச்சிட்டு தாளிச்சிட்டு இட்லி ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி லஞ்சுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியும் தயிர் வெங்காயமும் பண்ணேன். அதனால் அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இது ரெண்டும் அரைக்கிற வேலை, இட்லி ஊற்றுற வேலைன்றனால. அதுக்கப்புறம் வாழைப்பூ வடைக்கு வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதுவும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு அதை சூடாக வாழைப்பூ வடையும் போட்டு எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. ஈட்டிங் அடுத்து ஆதிரன். ஆதிரன் நீங்கள் சாப்பிட்லையா? ஆதிரன் சூப்பா ஸ்டைல். நீங்கள் சாப்பிட்லையா? மாமா இப்போ எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்? மாஸ்க் எடுத்து அடுத்து எங்கே போகிறோம்? கணக்கம்பட்டி சித்தர் சன்னதி மூட்டசாமி. ஓகே, நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பிக்னிக் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பிளேஸில் உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அந்த குப்பையை சிலர் மட்டும் அதே இடத்துல போட்டுருவோம். அந்த தப்பை பண்ணாமல் ஒரு கவரில் போட்டு குப்பை தொட்டி எங்கே இருக்கோ அங்கே பார்த்து போட்டுட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டு கிளம்புனீங்கன்னா எல்லா இடமுமே ரொம்ப க்ளீனாக சூப்பராக இருக்கும். நம்ம ஊரும் இந்த மரம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கும் சரி, பக்கத்தில் அதனோட நிழலில் இருக்கிறதுக்கும் சரி, நீங்கள் பொள்ளாச்சி வடுகபாளையம் பக்கம் போனீங்கன்னா இந்த மரத்து பக்கத்தில் வந்து அழகாக நின்று சூப்பர் சூப்பராக ஸ்டில்ஸ் எடுக்கலாம். இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்கும்.
இப்போ தான் இங்கே வந்து சின்ன சின்ன கடைகள் போட்டிருக்கனால அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கனால இங்கே வந்து கடைகள் போட்டிருக்காங்க. இது பக்கத்துலேயே ஒரு சின்ன கோயிலோட இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. யூடியூப் சேனல். இந்த வராங்க தெரியவே இல்லையடா, வராங்க பாருங்க, வந்திருக்காங்க பாருங்க. இல்ல இல்ல கிளம்பலாம். எப்படி பசிக்குது? ஆதிரன், என்ன எதுவுமே பிடிக்காம நிக்கிறீங்க கார்ல? கீழே விழுந்துட மாட்டீங்களா நீங்க? ஏன் 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 பிடிக்க கூடாது? நீங்க யாரு? நீங்க யாரு? அழுக்கா ஹலுக்கா? ஓ, ஹலுக்குன்னா அப்படிதான் நிப்பாங்களா? விழுக மாட்டாங்களா? ஓ, இப்ப அவங்க அப்பா பிரேக் போட்டாருன்னா என்ன செய்வேன்? என்ன பாத்துட்டு இருக்கீங்க ஆதிரன்? சொல்லு, இங்க கேமரா பத்தி சொல்லு. இப்ப நம்ம வந்து லோக்கல்ல போறனால டாடி வந்து மெதுவா ஓட்டிட்டு இருக்காரு, சரியா? கொஞ்ச நேரத்துல ஆதிரன் உட்காந்துருவான். குட் பாய் ஆதிரன், ஓகே? என்ன சாப்பிட்டீங்க? வீடு இங்க தான் இருந்ததா? நான் சின்ன வயசுல இருந்த வீடு இங்க தான் இருக்கு பின்னாடி. ஓகே. இங்க இருக்கறப்ப இவங்க கிட்ட தான் வந்து நாங்க முந்திரி கேக் சாப்பிட்டோம். முந்திரி கேக். முந்திரி கேக் சாமையா. அதோட ஞாபகமா இப்ப வந்து பாலாஜி வந்தனால நாங்க அத வாங்குறோம். சாப்பிட்டு சொல்றேன். நான் சாப்பிட்டு உங்களுக்கு தெரியும். நீங்களும் சாப்பிடுங்க. இந்த பக்கம் வந்தீங்கனா கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து அட்ரஸ் இதெல்லாம் ஷேர் பண்றேன். நீங்களும் பொள்ளாச்சி வந்தீங்கன்னா அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவாங்க. என்னது அதிரன், அது பேர் தெரியுமா உனக்கு? பாதாம் அல்வா. பாதாம் அல்வா பார்த்தியா? சொல்லு. இதான் பாக்கெட். அகல வாங்கிட்டாங்க. ஓகே. மாண்டா அல்வா. நல்லா இருந்துச்சா பாதாம் அல்வா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கே. சாப்பிடு. எனக்கு கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். நானும் டாடியும் தான் கஷ்டப்பட்டு வாங்கணும். வாங்கணும்.
பொள்ளாச்சி வடுகபாளையத்தில் இருக்க கோயிலை பற்றி இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன். இந்த வீடியோட கண்டினியூஷன் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பழனி கோயிலுக்கு போனதை பற்றி காட்ட போகிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. எங்களோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.